கிளைமேக்ஸ் சிஎஸ்கே ஒரு சீன் இருக்கு அல்டிமேட் மிஸ் பண்ணாதீங்க யாரும் இல்ல தளபதி விஜயகாந்த் என்ட்ரி மாஸ் அஞ்சு விஜய் வராங்கப்பா இந்த பிக்சர்ல விஜய் தான் எல்லாமே படமே விஜய் தான் விஜயகாந்த் திருப்பி பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு சூப்பராக இருக்குது தலை தளபதி இளைய தளபதி டாம் க்ரூஸ் எல்லாம் இருக்கிறாங்க சூப்பராக இருக்கு கிளைமேக்ஸ் தான் சூப்பரா இருக்கும் ஏகே ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சூப்பர் தளபதி படம் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்குது விஜய் ஒரு மூணு டிஃபரெண்ட் ஸ்டேட்ல நடிச்சிருக்காரு ரொமாலிக்கு அப்புறம் விஜய் ஆக்டிங் பாக்கலாம் நல்லா இருக்கு படம் எல்லாமே பிடிச்சிருச்சு இன்டர்வல் மேல செம்மா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் தலை தளபதியும் இளைய தளபதியும் இளைய தளபதி பயங்கரமா இருக்கு சூப்பர் ஆகுதுப்பா சூப்பர் ஆகுதுப்பா பிச்சர் சூப்பர் ஒவ்வொரு சீனுமே பயங்கரமா இருக்கும் சொன்னாரு படத்தோட பாக்கும் போச்சா தளபதியா இளைய தளபதி எந்த கேரக்டர் பிடிச்சது மகா கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய அவ்வளவு நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்கு தளபதியா இளைய தளபதி அது தளபதி வர்சஸ் இளைய தளபதி தான் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் பிளாக் சூப்பரா இருக்கு சம்பவம் உறுதி நீங்க எதை சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆயிடும் நீங்க படத்தை பாருங்க எதை சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆயிடும் நீங்க படம் ஓரடியா போதா ஃபேமிலியா போதும் சார் நீங்க பாருங்க என்ன நிறைய ஹைப் விடுதாங்க படத்துக்கு ஆமா பிஃபோர் ரிலீஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பயங்கர ஹைப் ஆயிடுச்சு சொல்லாது சொல்லணும்னா விஜய் படம் அப்புறம் வெங்கட் பிரபு படம் வெங்கட் பிரபு பழைய படத்தில் என்னென்னலாம் இருந்துச்சோ அது எல்லாமே இருக்குது அப்புறம் விஜயோட பழைய படத்தில் எல்லா என்னென்னலாம் இருந்துச்சோ அது அதுவும் இருக்குது ஸோ முதல்ல சொல்லணும்னா பழைய விஜய் பார்த்த மாதிரி இருக்கும் பழைய விஜய் பார்த்த மாதிரி இருக்கும் பழைய விஜய்னா எப்படி பழைய யாராச்சும் பார்த்துருப்பீங்க பிரியமுடன் அந்த மாதிரி அந்த ஒரு மாதிரி வில்லரி ஷேடு அதெல்லாம் இருக்கும் ஒரு சீன் இருக்கு அல்டிமேட் மிஸ் பண்ணாதீங்க சர்ப்ரைஸ் நிறைய இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த டைம்ல சர்ப்ரைஸ் வரணுமோ அந்த டைம்ல சர்ப்ரைசிங் இருக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்துச்சு போர் அடிக்காம போகுது 3 ஹவர்ஸ் மாதிரி தெரியல நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு இவனோட சாங் ரிலீஸ் ஆனப்போ நிறைய நேட்டிவ் இருந்துச்சு படத்தோட பாக்கும்போது இவனோட சாங்ஸ் கம்மியா இருந்தாலும் பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு ஹி மேட்ச்ட் இட் மோர் தென் வாட் எவர் எக்ஸ்பெக்டட் அது பண்ணியிருக்காரு நல்லா இருந்துச்சு நமக்கு தெரிஞ்ச சர்ப்ரைஸை விட படத்துல எக்ஸ்ட்ரா நிறைய கிளைமேக்ஸ்ல இருந்துச்சா அப்படி இல்லை எல்லாமே எது சொன்னாங்களோ அதெல்லாமே இருந்துச்சு இப்போ அவங்க கொடுத்த ஹைப்புக்கு படம் இருந்துச்சா அவங்க கொடுத்த ஹைப்புக்கு நல்லா கரெக்டாக மேட்ச் ஆச்சு தளபதி ஃபேனு யாருக்கெல்லாம் பிடிக்கும் இது ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட பிடிக்கும் ப்ரோ கண்டிப்பாக பிடிக்கும் நல்லா இருந்துச்சு ப்ரோ தளபதியா இளைய தளபதி நம்மளுக்கு எப்பவுமே தளபதி தான் வேற லெவல் ப்ரோ சூப்பர் மூவிஸ் என்ன பிடிச்சிருக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருக்கு மூவி ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக் ஆனா லாஸ்ட் எண்டிங் வாஸ் வெரி குட்
and waiting for part 2. நிறைய சர்ப்ரைஸ் மொமெண்ட் இருக்கு நாங்க படத்துல. ஆமா எப்படி இருக்கு? விஜய் இருக்காரு, சிவகார்த்திக் செம்மையா செம்மையா இருந்துச்சு. செம்ம படம், வெரி குட் டைரக்ஷன் பை வெங்கட் பிரபு. எல்லாம் நல்ல ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க, செம்மையா இருந்துச்சு. குஸ்ப மொமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ் இருக்கு நீங்க பாருங்க. நான் சொல்றேன்னா சர்ப்ரைஸ் இருக்கு, நீங்க பாருங்க. என்ஜாய் என்ஜாய் பண்ணீங்களா? குஸ்ப மொமெண்ட் இருந்துச்சா? தளபதி எப்படி இருந்துச்சு? சூப்பர். என்ன சீன் பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்ல ரெண்டு தளபதி இருக்காங்க, எந்த தளபதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? தளபதி இல்லையா? தளபதி இளைய தளபதி, தளபதி ரெண்டு பேரும் நல்லா தான். எந்த சீன் பயங்கரமா இருந்துச்சு? லாஸ்ட் சீன் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குங்க படம். என்ன பிடிச்சிருந்துச்சு? நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு தளபதி இளைய தளபதி. தளபதி தளபதி தான் பிடிச்சிருக்கு. 3 மணி நேரம் படம் போர் அடிக்கும். 3 மணி நேரம் படம் இல்ல போடு. விஜய் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும். இந்த டிஏஜி லுக்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் ரீவர்க் பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி கரெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கரெக்ட் பண்ண லுக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. 3 hours டியூரேஷன், போர் அடிக்காம போற. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி தோணும், பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக போயிடுது படம். பிஜிஎம் எல்லாம் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. போத் யுவன் அண்ட் பிரேம்ஜி பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மெட்ரோவில் ஒரு பிஜிஎம் வரும், மெட்ரோ ஃபைட்டில் அந்த பிஜிஎம் எல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. பாருங்கள், என்ஜாய் பண்ணி. சூப்பராக வந்துருக்கு. யாருக்கெல்லாம் பிடிக்கும் தெரியா? யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாம் 6 to 60 வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த படம். பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாத்துட்டு வந்து சொல்லு சார். அட ஸ்கிரீன் ஸ்கிரீன் தான் கிளி. சூப்பர் ஹிட். பாத்தா சிதா ஐட்னு வந்த மாதிரி. எஸ்கே எஸ்கே வரார். எஸ்கே சிவகார்த்திகேயன். ஏனி சொல்லு ஏனி. குஷி ஆல்வேஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி தி கிரேட்டஸ்ட் தளபதி. வேற லெவல். நான் படம் ஒரு தடவைக்கு 10 தடவை பார்க்கலாம், ஒண்ணு பிரச்சனை இல்ல. இருக்கு. போர் அடிக்காம இல்ல 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 போர் எல்லாம் இல்ல. 3 hours எல்லாம் போர் எல்லாம் இல்ல. சூப்பரா இருக்கு, நல்லா பாக்கலாம். டிஏஜி லுக் எப்படி இருக்கு? தளபதி லுக் எல்லாம் சூப்பரா இருக்குண்ணா. அந்த ட்ரோல் பண்ற அளவுக்கு எல்லாம் எல்லாம் எதுவுமே இல்லை. சூப்பரா இருக்கு. நம்ம எப்பவுமே தளபதி தளபதி ஃபேன் தான். நிறைய கேமியோஸ் இருக்காங்க. கேமியோஸ் எல்லாம் இருக்கு சார். யாருன்னு சொல்லுவா? எந்த கேமியோஸ் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு? அது கிளைமேக்ஸ் முன்னாடி ஒன்று வருவான், ஒருத்தர் வருவாரு, அது நல்லா இருக்கு. அப்போ தல ரெஃபரன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு, மஸ்தா இருக்கு. பாருங்க, 3 மணி நேரம் போர் அடிக்கும். ஏ எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. போர் எல்லாம் இல்லைண்ணா. சூப்பரா இருக்கு. ஒரு தளபதி ஃபானா 100% சாட்டிஸ்ஃபை. தளபதியா இளைய தளபதியா எப்படி? ரெண்டுமே ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. ப்ளூபர்ஸ் எப்படி இருந்துச்சு கடைசியா? கடைசியில் அது ஃபுல்லாக போடல, பட் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தான் போட்டிருக்கு, பட் நல்லா இருக்கு. அவங்க ஹைப் கொடுத்தவள இல்லை நான் சொல்ல வரேன். ஏன்னா நிறைய ஹைப் கொடுத்தாங்க. லாஸ்ட் 2 weeks நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்குறச்ச எல்லாருமே இந்த செகண்ட் ஹாஃப் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. பட் அந்த மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் அவங்க ஹைப் கொடுத்தவளோ இல்லை. நிறைய கேமியோஸ் இருக்குது, யாருன்னு சொல்ல வேணாம். இதோட அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ நீங்கள் எதிர்பார்க்காதவங்க வந்தாங்களா படத்தில்? இல்லை ப்ரோ, கேமியோ ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. சிலதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ன்ட்டு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் தான். போர் அடிக்காமல் போதும். 3 hours ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 3 hours டியூரேஷன்றதே நம்மளால் இப்போ அந்த படம் பார்க்க முடியாது. எப்படி சில கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், குறைச்சிருந்தா கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். ஒன் டைம் வாட்ச். தளபதியா இளைய தளபதியா? தளபதி தான் கண்டிப்பாக இருக்குது சார். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ட்விஸ்ட்டுங்க நிறையவே இருக்குது படத்தில். நம்ம ஒன்று நினச்சின்னு போவோம், அதுக்கு அதை விட இன்னும் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி டியூரேஷன் எப்படி ப்ரோ? 3 hours
டியூரேஷன் 3 hours, அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக இருந்தில்லை. ஃபேன்ஸ் நம்ம வந்து படம் பார்க்குறதே வந்துட்டு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான், அந்த என்ஜாய்மெண்ட் எங்கேயும் கம்மியான மாதிரி தெரில. அப்படியே லைட்டாக எங்கேயாவது லேக் ஆகிற மாதிரி 1-2 seconds ஃப்ரீ ஃபீல் ஆனால் கூட உடனே பிக்கப் ஆகிடுது படம். அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருக்குது, எக்கச்சக்க கேமியோ அப்பியரன்ஸ் இருக்குது. ஸோ இட் கீப்ஸ் யூ ஆன் தி எட்ஜ் ஆஃப் யுவர் சீட்ஸ் ஆல்வேஸ். கேமியோஸ் நிறையா இருக்குது, யாரும் சொல்ல வேணாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாததுன்னு சொல்ல முடியும், தெரியலையே. அப்போ ஸ்பாயிலர் ஆகிடுமே அது, இல்லை வந்துச்சா வரலையான்னு கேட்குறேன். அதான் ஸ்பாயிலர் ஆகிடுமே, வேணாம். நீ யாரும் சொல்ல வேணாம், வந்துச்சா வேணாம் வேணாம், அது வேணாம். அதுதான் இல்லைன்னா அடுத்த ஷோ வரவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் டெரிஃபிக்காக இருக்கு. படம் வந்துட்டு ஆக்சுவலி மியூசிக் ஆல்பம் வந்துட்டு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு சொன்னாங்க, பட் படத்துக்கு அது ரொம்ப கரெக்டாக பொருந்திருக்கு. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குங்க, அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. லாஸ்ட்டாக ஒன்று, தளபதியா இளைய தளபதி ரெண்டு பேருமே தான்.